அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள ஸ்டேஷன். வணக்கம், தமிழின் 24 செய்திகளுக்காக நிவ்யா வேல்ராஜ். தலைப்புச் செய்திகள். துறைமுக நகர் குறித்து இந்தியா இலங்கைக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக ஜூலை கிளர்ச்சி, புலனாய்வு தகவல்களால் பரபரப்பு. தமிழக அரசின் செயலுக்கு சீமான் கடும் கண்டனம். சஜித்துடன் இணைந்ததால் பதவியை இழந்த 59 உறுப்பினர்கள். தவறான தரவுகள் காரணமாகவே ஜூன் 14 தேதி நீக்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடு நீக்கப்பட்டது, ஜனாதிபதி தெரிவிப்பு. விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுக நகரத்துடனான சமீபத்திய முன்னேற்றங்களை தொடர்ந்து இலங்கை தனது இருதரப்பு ஒத்துழைப்பை கவனத்தில் கொள்ள வேண்டும் என இந்தியா தெரிவித்துள்ளது. கடல்சார் பாதுகாப்பை உள்ளடக்கிய பகிரப்பட்ட பரஸ்பர இருதரப்பு சிறப்பு ஒத்துழைப்பை நினைவில் கொள்ள வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. டெல்லியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் அரிந்தம் பஷி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். இந்தியாவின் பாதுகாப்பை கருதி துறைமுக நகரின் நகர்வுகள் குறித்து அவதானித்து வருகின்றோம். குறிப்பாக துறைமுக நகர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் என்ற கோணத்தில் அவதானிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக ஜூலை கிளர்ச்சி, புலனாய்வு தகவல்களால் பரபரப்பு. கோட்டபய மஹிந்த தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக ஜூலை கிளர்ச்சி என்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரசாயன பசலை தடை, அந்நிய செலவாணி இருப்பு குறைவு மற்றும் எரிபொருள் விலையேற்றம் என்பன இதற்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கம் கடந்த ஏப்ரல் 27 தேதி விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டது. அதில் ரசாயன பசலை இறக்குமதியை தடை செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பல வருடங்களாக ரசாயன பசலையை பயன்படுத்தி விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து விவசாயிகளும் இதனால் கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பல்வேறு பிரதேசங்களிலும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன. இதனிடையே கடந்த மாதம் ரசாயன உரங்கள் தாங்கிய 2 கப்பல்கள் அரசாங்கத்தினால் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமையில் எரிபொருள் விலையேற்றமும் இடம்பெற்றிருப்பதால் நாடளவிலாய ரீதியில் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கடும் எதிர்ப்பலைகள் ஏற்பட தொடங்கியிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் அரச உயர்மட்டத்திடம் எடுத்துரைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக அரசின் செயலுக்கு சீமான் கடும் கண்டனம். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கென இருக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை என்னும் தனி அமைச்சகத்தை சிதைத்தது அதன் முதன்மைத்துவத்தை குறைத்து வலுவிழக்க செய்வதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முக்கிய அம்சங்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கான பணிகளை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைச்சகமான தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சகத்தை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி தமிழாட்சி மொழி மற்றும் பல தமிழ் பண்பாட்டுத்துறை என பெயர் மாற்றம் செய்து அதனை தொழில்துறை அமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பாய் அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இன்னுயிர் தமிழை காக்க நடந்தேறிய மொழிப்போர் ஏற்படுத்திய அரசியல் தாக்கத்தை மூலதனமாக கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய திமுக தமிழ் மொழிக்கென இருக்கும் ஒரே அமைச்சகத்தையும் மெல்ல உருமாற்றி சிதைக்கும் வேளையில் ஈடுபடுவது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை மீட்கவும் தொல்லியல் கூறுகளை காக்கவும் செயல்பட அரசுக்கு நோக்கம் இருந்தால் அதற்கென தனியாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியிருக்கலாம். அதை விடுத்துவிட்டு மொழி வளர்ச்சிக்கென இருந்த ஒரே அமைச்சகத்தை பண்பாட்டுத்துறை என மாற்றி பொதுமைப்படுத்தி இருப்பது எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல. மொழி வளர்ச்சியை பண்பாட்டுத்துறையின் கீழுள்ள பல்வேறு பணிகளில் ஒன்றாக மாற்றியிருப்பதனால் மொழிக்கான தனித்துவ வளர்ச்சி பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டு மொழிக்கான முக்கியத்துவம் குறையும்படியாகிவிடும் என்று அச்சம் நிலவுவதை தவிர்க்க இயலவில்லை. ஆகவே இனியாவது ஆளும் திமுக அரசு தனது தவறினை உணர்ந்து தமிழ் வளர்ச்சிக்கான பணிகளை முன்பை விட வேகமாக செய்வதற்கு தமிழ் வளர்ச்சித்துறையை இன்னும் அதிக அதிகாரங்களுடன் மீண்டும் தனித்துறையாக உருவாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சீமான் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சஜித்துடன் இணைந்ததால் பதவியை இழந்த 59 உறுப்பினர்கள்.
உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்னர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்ட 59 பேர் தமது உள்ளூராட்சி சபை உறுப்பினர் பதவிகளை இழந்துள்ளனர். இவர்களின் பதவிகளை ரத்து செய்து தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 2018 நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து நாடு முழுவதும் 2433 ஆசனங்களை பெற்றது. இந்நிலையில் கடந்த பொது தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேறிய சஜித் பிரேமதாசா தரப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயரில் புதிய கட்சியை உருவாக்கியதை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் பலர் புதிய கட்சியில் இணைந்து கொண்டனர். இவர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முன்னெடுத்த ஐக்கிய தேசிய கட்சி இவர்களை உள்ளூராட்சி பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு முடிவெடுத்தது. அது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அறிவித்திருந்தது. இதன்படி 59 பேரின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்ததன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் வெலிக்கம, தங்காலை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்களும் அடங்குகின்றனர் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த இடங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி புதிய உறுப்பினர்களை நியமித்துள்ளது. தவறான தரவுகள் காரணமாகவே 14 திகதி நீக்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. ஜனாதிபதி தெரிவிப்பு. கோவிட் ஒழிப்பு விசேட குழு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தலைமையில் இன்று முற்பகல் கூடி கலந்துரையாடியது. அதன் பின்னர் இங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அறிவிக்கப்பட்டன. கடந்த 14 திகதி பயண கட்டுப்பாடுகளை நீக்கவிருந்ததாகவும் அதற்கு முன்னதாக 11 திகதி 101 பேர் இருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக பயண கட்டுப்பாட்டை நீட்டிக்க வேண்டி ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலின் போது தெரிவித்துள்ளார். ஜூன் 11 திகதி மரணித்ததாக கூறுவதாக இருந்ததால் 10 திகதி நள்ளிரவு 12 மணியிலிருந்து 11 திகதி நள்ளிரவு 12 மணி வரையே அந்த காலப்பகுதி அமையும் எனினும் அறிக்கையிடப்பட்டுள்ள முதலாவது மரணம் பிப்ரவரி 6 திகதியே இடம்பெற்றுள்ளது. பிப்ரவரி 6 திகதியே அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு மரணச் சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளது. மற்றையவர் 67 வயதான ஒருவர். அவர் ஹோமாகாவை சேர்ந்தவர். அவர் ஏப்ரல் 1 திகதி மரணித்துள்ளார். எனினும் அந்த மரணமும் ஜூன் 11 திகதி என்றே கணக்கில் கொள்ளப்பட்டுள்ளது. அவரும் 101 மரணங்களில் உள்ள ஒருவர். தொலைக்காட்சிகளுக்கு தகவல்களை வழங்குவது நிபுணர்களுக்கு இது தெரியாது. சரியான பதிவுகளை மேற்கொள்ளுமாறு அண்மையில் நான் கூறினேன். அவ்வாறு செய்த பின்னர் தற்போது 2 பட்டியல்களிலும் மாற்றம் உள்ளது. அறிக்கை இடலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜூன் 11 திகதி 101 பேர் மரணித்ததாக கூறப்பட்ட போதிலும் அன்றைய தினம் 15 பேரே மரணித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் எதிர்வரும் 21 திகதி பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டாலும் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள் அவ்வாறே அமலில் இருக்கும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வரையறைக்குட்பட்ட பணியாளர்களுடன் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பணிகளை முன்னெடுத்துச் செல்வது நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளின் பொறுப்பாகும். வர்த்தக மற்றும் பொருளாதார செயற்பாடுகளும் வரையறுக்கப்பட்ட சிலரின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தான் அளித்த வாக்குறுதியை மீறுகிறாரா கோட்டபய? ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் நடைபெற்ற பிரச்சாரங்களின் போது கோட்டபய வழங்கிய வாக்குறுதியை தற்போது மீறுகிறாரா என கொழும்பு ஊடகம் ஒன்று சந்தேகம் எழுப்பியுள்ளது. தாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் ஜனாதிபதி மாளிகைக்கு செல்ல மாட்டேன் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மேடைகளில் பல தடவை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே உறுதியளித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆளும் கட்சி தலைவர்கள் சந்திப்பு ஒன்று வரும் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறவுள்ளது. வழமையாக இச்சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்திலேயே நடைபெறும். ஆனால் இம்முறை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சேவின் தீர்மானத்திற்கு அமைய ஜனாதிபதி மாளிகையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் விலை ஏற்றத்திற்கு மத்தியில் இக்கூட்டம் மிக காரசாரமாக அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்ன தேரருக்கு எம்பி பதவியை வழங்குமாறு அச்சுறுத்தி கையெழுத்து பெற்றனர். தேரர் குற்றச்சாட்டு. கடந்த பொது தேர்தலில் எமது மக்கள் கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அத்தூரத்திலேயே ரத்னதேரும் வழங்கி கையெழுத்திடுமாறு சிருஷ்ட பிராமை போலீசார் அந்த நேசபந்த தென்கோன் தன்னை அச்சுறுத்தியதாக அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் வெதினிக்கம தேரர் தெரிவித்துள்ளார். இணையதளம் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார். எமது மக்கள் சக்தி கட்சிக்கு கிடைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பான பிரச்சினை பற்றி பேச வருமாறு அழைத்து ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சேவின் மிரிகான போட்டிற்குள் வைத்து தன்னை அச்சுறுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார்.
அப்போது தான் கடத்தி செல்லப்பட்டதாகவும் சில தினங்கள் உண்ண உணவு தண்ணீர் எதுவும் வழங்காமல் தடுத்து வைத்து பலவந்தமாக கையெழுத்தை பெற்றுக் கொண்டதாகவும் விமன திசதேரர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்கோன் முன்றாக பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இணைய வழி கற்றல் நடவடிக்கையால் நெருக்கடி நிலையில் பல மாணவர்கள். கோவிட் தொற்றானது தற்போது உலகின் பல நாடுகளை முடக்கி வைத்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பது யாவரும் அறிந்த விடயமே. இந்நிலையில் இலங்கையிலும் கோவிட் தொற்று அச்சம் காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள பயண தடையால் பலரின் அன்றாட வேலைகள் ஸ்தம்பித்துள்ளன. அத்துடன் மாணவர்களின் கல்வி நிலையும் கேள்விக்குறியாகவே உள்ளது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இணைய வழியாக கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சில மாணவர்கள் நன்மையடைந்துள்ள போதும் பல மாணவர்கள், அதிலும் குறிப்பாக வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இணைய வழி கற்றைக்கு தேவையான ஸ்மார்ட் தொலைபேசி, கணனி அல்லது மடிக்கணனி போன்றவற்றை இல்லாமலும் அப்படியே அவை இருந்தாலும் கூட வகுப்பினை மேற்கொள்வதற்கான டேட்டா பேக்கேஜை போடுவதற்கான பணமின்றி அவதிப்படும் நிலை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பயணத்தடை காரணமாக உழைப்பின்றி கால் வயிறுக்கு கஞ்சிக்கே அல்லல்படும் நிலைமையிலுள்ள குடும்பங்களுக்கு இணைய வழியான கல்வியானது எட்டாக்கனியாகவே உள்ளது. அன்றாட கூலிக்கு வேலை செய்து வருபவர்களுக்கு இந்த பயணத்தடை பெரிய அடி என்னும் நிலையில் அவர்கள் குடும்பத்திற்கு இணைய வழி கல்வி என்பது பேரடியாகவே காணப்படுகிறது. இந்நிலைமைதான் இவ்வாறு இருக்கின்றது என்றால் மலையகம் உள்ளிட்ட கிராமப்புற மாணவர்கள் சரியான கவரேஜ் இன்றி பெரிதும் அல்லல்படுகிறார்கள். எனவே திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் முன்னர் அது அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி பயனளிக்குமா என்பதை அறிந்து செயற்படுத்த வேண்டியது பொறுப்பு வாய்ந்த கடமையாகும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தமிழன் 24 செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.